Hi friends, welcome to Oxford English with Tipu. In the video, we will talk about colloquialism. That is, dinasari nama life la use panakudiya expressions, English expressions. இது வந்து நான் சில மூவிஸில் இருந்து சில நாவல்ஸில் இருந்து நான் எடுத்து இதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ முத முதல்ல நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து அதாவது எக்ஸ்ப்ரெஷன் வந்து டோன்ட் ஃப்ரெட். டோன்ட் ஃப்ரெட் அப்படின்னா பயப்படாதீங்க, கலங்காதீங்க அப்படின்னு சொல்கிறது. மற்றவங்க ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்காங்க, கலங்காமல் இருங்க அப்படின்னு அவங்களுக்கு சொல்கிறதுக்கு டோன்ட் ஃப்ரெட், தைரியத்தை இழக்காதீங்க அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அதுக்கு டோன்ட் ஃப்ரெட் சொல்லலாம். ஸ்கேடி கேட் அப்படின்னா என்னத்தோம்னா, தமிழில் ஹீ சச் எ ஸ்கேடி கேட் அப்படின்னு ஒரு ஆளை பற்றி நம்ம சொன்னோம்னா அதுக்கு என்ன அர்த்தம் வருது, அவர் ஒரு பயந்தாங்கோழி, பயந்தாங்கொல்லி அப்படின்னு சொல்கிறோம், தொடநடிங்கன்னு சொல்கிறோம்ல, ரொம்ப பயப்படக்கூடிய ஒரு ஆள், சின்ன விஷயத்துக்கு கூட பயப்படுவார் அப்படின்னா அவர் வந்து ஸ்கேடி கேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எக்ஸ்பிரஷன் தெரிஞ்சுக்கோங்க. டியர் டவுன் டு பீசஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், அதாவது பிச்சு எரிஞ்சிடுவேன் உங்களை, அதாவது ஒரு ஆளை பார்த்து சொல்கிறது, அடித்து போட்டுருவேன்னு சொல்கிறோம்ல. இஃப் ஐ சி ஹிம் ஐ வில் டியர் ஹிம் டு பீசஸ், நான் அவனை பார்த்தேன்னா அவனை பிச்சு எரிஞ்சிடுவேன், அதாவது பயங்கரமாக அடிச்சிடுவேன் அப்படிங்கிறத தான் நம்ம சொல்கிறோம். அவனை பிச்சு எரிஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை தான் டியர் சம் ஒன் டு பீசஸ் அப்படின்னு சொல்கிறது. சர்க்கிங் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு ஆளை பற்றி ஹீ சர்க்கிங் அப்படின்னு நம்ம சொன்னோம்னாக்கா ஹீ சர்க்கிங் ஆஸ் இஃப் ஹீ வேர் த ப்ராப்ரியேட்டர். ப்ராப்ரியேட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவர் தான் சொந்தக்காரவருங்கிறது மாதிரி ரொம்ப எரிச்சப்படுறாரு என்னன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு ஆளை பார்த்து சொல்கிறோம். அதாவது நம்ம ஒரு பொருளை எடுத்து ஏதோ பண்ணிட்டோம், அதுக்கு ஒருத்தவர் எரிச்சல் அடைகிறாரு, ஆனால் அதுக்கு அவர் ஓனர் கிடையாது, அப்போ நம்ம அதை சொல்லி காமிக்கிறோம், என்ன நீண்ட ஓம் பொருள் மாதிரி என்னமோ பெரிய எரிச்சப்படுற அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சர்க்கிங் அப்படின்னா என்ன, சர்க்கிங் அப்படின்னா என்னத்தோம்னா எரிச்சல் அடைகிறது, சிடு சிடுன்னு விழுகிறது அதை சொல்லுவோம். டோன்ட் ப்ரீத் அ வேர்ட் அபவுட் திஸ் திஸ் இஸ் ஸோ கான்ஃபிடென்ஷியல் அப்படின்னா என்ன அர்த்தம், இது சம்மந்தமாக வெளியில் எதையுமே சொல்லிடாத, இது ரொம்ப ரகசியமானது அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறது, இந்த டோன்ட் ப்ரீத் அ வேர்டுனா வெளியே சொல்லிடாத, ஒரு வார்த்தை கூட வெளியில் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் வந்து இதுக்குடைய அர்த்தம். பேர்ஸ் ஆஃப், பேர்ஸ் ஆஃப்னா என்ன அர்த்தம்னாக்கா ஓடி போயிரு அப்படின்னு அர்த்தம். பேர்ஸ் ஆஃப் வித் ஆல் ஸ்டஃப்ஸ் ஆர் ஐ வில் டியர் யூ டு பீசஸ், ஜாமாயில் எடுத்துக்கிட்டு ஓடிப்போயிரு, நான் உன்னை பிச்சு எரிஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறத இப்படி தான் சொல்லணும். பேர்ஸ் ஆஃப் அப்படின்னா இங்கேருந்து ஓடி போயிரு, இங்கே நிற்காத அப்படின்னு அர்த்தம், சரிங்களா, ஓடி போயிரு, பேர்ஸ் ஆஃப். இதெல்லாம் வந்து நார்மல் கான்வர்ஸ் டெய்லி டே டு டே கான்வர்சேஷனில் அடிக்கடி இங்கிலீஷ் பீப்புள் யூஸ் பண்ணுற வார்த்தை. ஷோ அப்படின்னா, ஷோ அப்படின்னா என்னத்தோம்னா கூட்டத்தில் நம்மளை இடித்து தள்ளிக்கிட்டு போகிறாங்கல்ல, அதுதான் வந்து ஷோ. ஆல் ஷோட் மீ இன் த க்ரௌட், என்ன அந்த கூட்டத்தில் என்னை இடித்து தள்ளிட்டு போயிட்டாங்க, இடிச்சுக்கிட்டு போகிறாங்க, அவங்க போகிறதையும் சொல்லலாம், நம்மளை தள்ளிக்கிட்டு போகிறதையும் சொல்லலாம். ஸோ இடுத்து தள்ளி கொண்டு போ, முட்டி மோதிக்கிட்டு போ அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் வந்து ஷோ. ஸோ இன்றைக்கி இதுதான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஆக்ஸ்ஃபோர்ட் இங்கிலீஷ் வித் திப்புவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற வீடியோக்களையும் பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். இது வரைக்கும் நம்ம 60க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் நம்ம பண்ணியிருக்கோம், அதையெல்லாம் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட் மீ. பாய் நவ்.